ஹாய் ஹலோ வெல்கம் டு அவர் சேனல் நம்ம இன்றைக்கி என் டாப்பிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா சண்டே ஸ்பெஷல் அப்படிங்கிற சீரீஸில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் சால்வ் பண்ணிகிட்ருக்கோம் அந்த ஆர்டரில் இன்றைக்கி என்ன கொஸ்டின் பேப்பர் பார்த்தீங்கன்னா வெட்டினரி அசிஸ்டன்ட் நடத்தின அனிமல் ஹஸ்பண்ட்ரி அப்படிங்கிற கொஸ்டின் சால்வ் பண்ண போகிறோம் ஸோ அந்த கொஸ்டின் பேப்பர் வந்து ரெண்டாயிரத்தி இருபதில் நடத்தின கொஸ்டின் பேப்பர் தான் ஸோ நீங்களே பார்த்துட்ருக்கீங்கள ஸோ பார்த்துக்கோங்க ஏஹிஎஸ் சரியா அனிமல் ஹஸ்பண்ட்ரி ஜென்ரல் ஸ்டடீஸ் ரெண்டாயிரத்தி இருபது இதான் வந்து அந்த கொஸ்டின் பேப்பர் கோடு ஸோ நம்ம இன்னைக்கு இந்த கொஸ்டின் பேப்பரில் எல்லா மேக்ஸும் பார்க்க போகிறோம் அடுத்த பாட்டில் எல்லா ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கான கொஸ்டின்ஸும் சால்வ் பண்ணிடலாம் ஸோ வீடியோ ஸ்கிப் லாஸ்ட் லாஸ்டரும் பாருங்கள் நிறைய கொஸ்டின்ஸ் வந்து சமச்சீர் புக்கில் மட்டும்தான் எடுத்திருக்காங்க ஸோ நீங்கள் பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு அப்கமிங் எக்ஸாம்ஸை ஈஸியாக கிராக் பண்ண முடியும் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ண லாஸ்டரை பாருங்கள் சரியா ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்க்கலாம் ஸோ நீங்கள் மேக்ஸ் கொஸ்டின் மட்டும் 25 ஃபைவ் இருக்கும் அடுத்த பாட்டில் ஜிஎஸ் ஒரு 75 ஃபைவ் பார்த்து முடிச்சிடலாம் மொத்தம் நூறு கொஸ்டின் இந்த கொஸ்டின் இருக்கு இருக்குது இந்த பிடிஎஃப்கான லிங்க் பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன் தேவைப்படவும் யூஸ் பண்ணிக்கலாம் சரியா சரி ஃபர்ஸ்ட்டு பார்த்துக்கோங்க முப்பத்தி ஏழாவது என்ன கொடுத்துட்லாம் பார்த்தீங்கன்னா இந்த வேல்யூ ஆஃப் ஒன் க்யூப் ப்ளஸ் டூ க்யூப் டாட் அப் டூ ஃபிஃப்டின் மைனஸ் ஸோ இந்த வீடியோ போட்டாச்சு ஆல்ரெடி சரியா ஸோ நம்பர் அப்படிங்கிற டாப்பிக் இருக்கும் என்ன ஜஸ்ட் சிம்பிஃபிகேஷன் தான் சரியா ஸோ எப்படி சால்வ் பண்ணுன்னு சொல்லிடுறேன் ஸோ இதுக்கான ஃபார்ம்ல பார்த்துக்கிட்டீங்கன்னா ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணிட்டோம் நம்ம வீடியோ போட்டாச்சு ஸோ பார்க்காதவங்க அந்த வீடியோ பாருங்கள் ஸோ இதுக்கான ஃபார்ம்ல என்னது ஏ க்யூபு ப்ளஸ் பி கியூபு அப் டு என் க்யூபு கொடுத்துருக்காங்க ஸோ ஃபார்ம்ல பார்த்தீங்கன்னா என் சரியா ஸோ என் இன்டூ என் ப்ளஸ் ஒன் என் இன் டூ என் ப்ளஸ் ஒன் பை டூ த ஹோல் ஸ்கொயர் சரியா ஸோ அது மைனஸ் அடுத்த நேருக்கு ஒன் ப்ளஸ் டூ ப்ளஸ் அப் டூ என் கொடுத்துருக்காங்க ஸோ இதுக்கான ஃபாலாக பார்த்துக்கிட்டிங்கன்னா ப்ராக்கெட்டுக்குள்ள என் இன்டூ என் ப்ளஸ் ஒன் பை டூ சரியா இனியில் என்னை சப்ஸ்டிட் பண்ணி சால்வ் பண்ணால் உங்களுக்கான ஆன்சர் கிடைத்துவிடும் சரியா ஸோ டிஸ்பிளேவில் இப்படி தான் எழுத முடியும் ஏதாச்சும் உங்களுக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு கமெண்ட்ஸில் கொடுங்க அதுக்கு ஏற்றாது போல் நம்ம என்ன பண்ணிக்கலாம் இதை மாற்றிக்கலாம் சரியா ஸோ நான் அப்படியே சப்ஸ்டீட் பண்ண போகிறோம் ஸோ என் அப்படிங்க இடத்துல சப்ஸ்டீட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே ஸ்கொயர் இருக்குது இங்கே ஸ்கொயர் இல்லை அதே நேரத்தில் இங்கே இருக்க டேர்ம் அப்படிங்க ரிப்பீட் ஆகுது கரெக்டாக அப்போ என்ன பண்ணிக்கலாம் நீங்கள் என்ன சப்ஸ்டி பண்ணுவீங்க சப்ஸ்டி பண்ணிவிட்டு ஒரு டேர்மை வெளியே காமனை எடுத்துடலாம் ஒரு ஸ்கெப்பை அப்படி ஸ்கிப் பண்ணுறேன் சரியா இங்கே டூ போட்டிருக்கோம் இங்கே வந்து எதுவுமே இல்லை பட் மைனஸ் தான் நம்பர்ஸ் எல்லாமே ரிப்பீட் ஆகுது இங்கே என்ன இங்கே என்ன இருக்கு என் ப்ளஸ் ஒன் என் ப்ளஸ் ஒன் பை டூ பை டூலாம் ரிப்பீட் ஆகுறதுனால ஒரு டேர்மை காமனை வெளியே எடுத்துக்கலாம் அப்படி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஏதாவது சப்ஸ்டி பண்ணலாமா சப்சி பண்ணுங்கள் ஃபிஃப்டீன் போட்டுக்கலாம் ஸோ ஃபிஃப்டீன் ஃபிஃப்டீன் ப்ளஸ் ஒன்றுன்னு போடுவீங்க கரெக்டாக ஸோ க்ளோஸ் பண்ணிக்கலாம் பை டூ ஸோ காமன் எடுத்தனால உள்ள ஒரு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கோங்க உள்ளே என்ன வரும் ஃபிஃப்டின் போடுவீங்க ஸோ ஃபிஃப்டீன் உள்ளே ஃபிஃப்டீன் ப்ளஸ் ஒன் வரும் டிவைட் பை டூ ஸோ மைனஸ் இருந்தாலும் ஸோ மைனஸ் ஒன் இப்போ என்ன பண்ணேன் புரியுது அவங்களுக்கு அப்படி உள்ளே வந்து இருக்கிறது வெளியே காமன் எடுத்திருக்கேன் ஒரு ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ணி கொண்டு போகிறேன் எழுத முடியலைன்னு ஒரு ஸ்கிப் ஸ்கிப் பண்ணி கொண்டு போகிறேன் உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும் சரியா அடுத்து சால்வ் பண்ணலாமா ஃபிஃப்டீன் ப்ளஸ் ஒன் என்னது சிக்ஸ்டீனு சிக்ஸ்டீன் பை டூ என்ன எயிட்டு அப்போ எயிட் ஃபிஃப்டீன் என்ன எயிட் இன்டூ ஃபிஃப்டீன் என்ன வரும் ஒன் டுவெண்ட்டிங்கிறது வரும் போட்டுக்கலாமா ஒன் டுவெண்ட்டி முடிஞ்சு போச்சா அடுத்த என்ன இருக்குது பாருங்கள் இங்கே வரும் பாருங்கள் ஃபிஃப்டீன் அதே தானே வரும் திருப்பி வரப்போகுது ஸோ உள்ளே போடுங்க ஒன் டுவெண்ட்டி மைனஸ் ஒன்றுக்கு ஸோ ஒன் போட்டுக்கலாம் ஒன் டுவெண்ட்டி மைனஸ் ஒன் என்ன ஒன் நைன்டீன் ஸோ ஒன் நைன்டீன் இங்கே ஒரு ஒன் டுவெண்ட்டி இருக்குது ஸோ பெருக்கி ஒன் டுவெண்ட்டி இன்டூ ஒன் நைன்டீன் பண்ணிங்கன்னா உங்களுக்கான ஆன்சர் கிடச்சிடும் நான் திருப்பி நான் சொல்லுறேன் பாருங்கள் ஃபஸ்ட்டு ஃபார்மில் போட்டுக்கிறோம் போட்டாச்சு அதுக்கப்புறம் நீங்கள் சப்ஸ்ட்ரி பண்ணுங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் காமனாக வெளியே எடுக்கிற மாதிரி இருக்கும் ஸோ காமன் என்ன எடுத்துக்கலாம் ஃபிஃப்டின் ஃபிஃப்டின் ப்ளஸ் ஒன் பை டூ அப்படின்னு காமன் எடுத்துக்கலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா இது உள்ளே வந்துடும் ஸோ இங்கே மைனஸ் ஒன் போடுவீங்க நாங்கள் ஒரு டம்னு இருக்குது ஸோ மைனஸ் ஒன் போடுவீங்க ஸோ போட்டாச்சு அதுக்கப்புறம் சப்ஸ்டியூட் பண்ணுறீங்க ஒன் டுவெண்ட்டி இன் டூ ஒன் டுவெண்ட்டி மைனஸ் ஒன்னு கிடைக்கும்போது அதுக்கப்புறம் ஒன் டுவெண்ட்டி மைனஸ் ஒன் ஒன் நைன்டீன் ஸோ பெருக்கினிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடச்சி போயிடும் சரியா ஸோ ரொம்ப சிம்பிள் தான் ட்ரை பண்ணி பாருங்கள் தயவு செஞ்சு கால்குலேஷன் நீங்கள் கையால் போட்டு பாருங்கள் இல்லாத பற்றி ரொம்ப கஷ்டம் தான் கான்செப்ட்டு சொல்லி கொடுத்துருவேன் சிம்பிளிஃபிகேஷன் நீங்கள் தான் போட போகிறீங்க ஸோ தயவு செஞ்சு போடுங்க சரியா ஸோ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் தேர்ட்டி எயித்து கொஸ்டின் பாருங்கள் இஃப் ப்ளஸ் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் இன்டூ மைனஸ் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் டிவிஷன் இன்டூ டூ ஃபார் மைனஸ் அண்ட் டிவிஷன் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ப்ளஸ் தென் ஃபைன் த வேல்யூ அப்படினு கொடுத்துருக்காங்க ஸோ ஒன்றுமே இல்லை அங்கே கொடுத்துருக்க ஆப்ரேஷன் போர்டு மாஸ்க்கு யூஸ் பண்ணிக்கணும் அதே நேரத்தில் அங்கே கொடுத்துருக்க ஆப்ரேஷனை மாற்றி மாற்றி போட்டுக்கணும் ஸோ போட்டு நீங்கள் சப்ஸ்டி பண்ணணும் அந்த விதத்தில் பண்ண போகிறேன் ஸோ எப்படி கொஷின்ஸ் மாறும் பார்த்துக்கோங்க ஸோ 25. ஃபைவ் ஓகேவா ஸோ ப்ளஸ்னால் இன்டு கொடுத்துக்கலானா ஸோ இன்டூ தேர்ட்டி டூ டிவிஷன் தானே ஸோ பை ஃபோர் போட்டுக்கலாம் அப்புறம் மைனஸ் டுவெல் மைனஸ் டுவெல்லா ஸோ ப்ளஸ் த்ரீ ரைட்டா அவன் போய் மாற்றிக்கணும் என்னென்னா கொடுத்துருக்கோம் அதை மாதிரி மாற்றிக்கணும் ஓகேவா அடுத்து என்ன போல் மாஸ் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ டிவிஷனில் இது கட் பண்ணிக்கலாம் ஸோ எயிட் வருமா ஸோ ஃபைவ் டுவெண்ட்டி ஃபைவ் இன்டூ எயிட் இதெல்லாம் டக்கு டக்கு நம்ம உங்களுக்கு சரியா நீங்கள் சொல்ல சொல்ல போட்டு சொல்லிட்டே இருக்கணும் டுவெண்ட்டி ஃபைவ் இன்ட்டு என்ன டூ ஹண்ட்ரட் சரியா ஸோ டூ ஹண்ட்ரட் போட்டுக்கலாம் அடுத்த நேருக்கு மைனஸ் டுவெல் இருக்குது ஸோ டூ ஹண்ட்ரட் மினஸ் டுவெல் ப்ளஸ் த்ரீ சரியா ஸோ சால்வ் பண்ணிணா உங்கள் ஆன்சர் வந்து ஒன் நைன்ட்டி ஒன் அப்படிங்கிற கிடைக்கும் ஸோ இரநூறுலேருந்து பன்னெண்டை கழிச்சிக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு த்ரீ ஆட் பண்ணிக்கோங்க பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒன் நைன்ட்டி ஒன் உங்களுக்கான ஆன்சராக இருக்கும் சரியா ஸோ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் அடுத்து ஒரு ரீசனிங் கொஷின் சரியா ஸோ என்ன கொடுத்துருக்காங்க என்ஜிசி ஹைச் ஸோ அதுக்கு வந்து என்ன கொடுத்துருக்கோம் லீஃப்னு ஸ்டாண்ட் மீனிங் இருக்குது அப்புடின்னா எம்பிக்யூ என்னன்னு சொல்லி கேட்குறாங்க ஸோ ரொம்ப சிம்பிள் ஸோ எல் இருக்கு எல்லுக்கு அடுத்து என்ன வரும் எம் வரும் எம் இல்லாமல் என் கொடுத்துருக்காங்க சர்வோஸ்ல போகுது சரியா அடுத்த பாருங்க இ இருக்குது ஸோ அடுத்து என்ன ஒரு எஃப் வரும் எஃப்ஓ இல்லாமல் ஜி போட்டிருக்காங்க அடுத்து ஏ இருக்குது ஸோ பி வரணும் ஸோ பி இல்லாமல் சி போட்டிருக்காங்க எஃப் இருக்குது ஸோ ஜி விட்டுட்டு ஹைச் போட்டிருக்காங்க சரியா ஸோ பார்த்துக்கோங்க இந்த ஃபார்மேட்டில் ஆன்சர் சூஸ் பண்ணுங்கள் உங்களுக்கு ஆன்சர் வந்து நோ o w சரியா ஸோ நெக்ஸ்ட் question பார்க்கலாம் ஏ அண்ட் பி டுகெதர் complete a piece பீஸ் ஆஃப் in 12 days b and c வந்து 15 days c and a பார்த்தீங்க 20 days a b and c together எத்தனை சொல்லி கேட்குறாங்க ஸோ நம்ம சேனலில் playlistல டைம் அண்ட் ஒர்க் அப்படிங்கிற ஃபோல்டர் இருக்கும் அல் எக்கச்சக்கமான வீடியோஸ் போட்டாச்சு அரௌண்ட் ஒரு டென் பார்ட் கிட்ட இருக்கும் ஒவ்வொரு பார்ட்லையும் பத்து வீடியோஸ் கிட்ட இருக்கும் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த சம் நான் சொல்லிக்கொண்டு அவசியம் என்ன டக்கு நீங்கள் போட்டுருவீங்க பட் இப்போ கூட இந்த வீடியோ பார்த்துட்டு அதையும் பாருங்கள் அவங்க ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரியா ஸோ எப்படி பண்ண போகிறோம் ஷார்ட்டாக சொல்லி முடிச்சிடுறேன் ஸோ நல்லா கவனிச்சிக்கோங்க ஸோ நமக்கு என்ன இருக்குது ஏ ப்ளஸ் பி கொடுத்துட்டாங்க பி ப்ளஸ் சி கொடுத்துட்டாங்க சி ப்ளஸ் ஏ கொடுத்துட்டாங்க சரியா ஸோ மொத்தமாக ஆட் பண்ண போகிறோம் மொத்தமாக ஆட் பண்ணிங்கன்னா என்ன வரும் உங்களுக்கு டூ இன்டூ ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சீன்னு கிடைக்கும் கரெக்டாக ஏன் அப்படி போட்டோம் அப்படிங்கிற உங்களுக்கு புரியாமல் இருக்கலாம் சரியா நம்ம சேனலை ரெகுலராக ஃபாலோ பண்ணால் ஈஸியாக புரிஞ்சிருக்கும் சப்போஸ் நீங்கள் புதுசாக வந்தீங்கன்னா நம்ம பிளேஸில் போங்க டைம் அண்ட் ஒர்க்குங்க ஃபோல்டர் ஃபுல்லாக பார்த்துக்கிட்டு இந்த வீடியோ பார்க்குவாங்க வாங்க சரியா ஸோ எல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணால் வரும் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சுக்கோங்க எல்சி மடிப்பீங்க அப்படிதானே ஸோ ஒன் டே ஒர்க் எல்சி மடிப்பீங்க ஸோ என்ன வரும் ஒன் பை டுவல்னு வரும் அடுத்த போட்டிங்கன்னா ஒன் பை ஃபிஃப்டீனுங்கிற வரும் அடுத்த பார்த்தீங்கன்னா ஒன் பை டுவெண்ட்டின்கிற வரும் ஓகேவா இதில் எல்சிஎம் எடுக்கலாமா ஸோ எல்சிஎம் எடுத்து போட்டிங்க அப்புறம் உங்களுக்கு ஆன்சர் வந்து டுவெல் பை சிக்ஸ்டின்னு கிடைக்கும் சரியா ஸோ டுவெல் பை சிக்ஸ்டி அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஓகேவா நம்ம என்ன தேவை மூணு வரும் சேர்ந்து எத்தனை நாள் முடிஞ்சு கேட்குறாங்க மூணு வரும் சேர்ந்து எத்தனை நாள் எங்கள் டூர் பாக்கி இருக்கா அந்த டூ அந்தவங்க கொண்டு போயிடலாமா கொண்டு போய் என்ன ஆகும் டிவிஷனில் போய் சேரும் கரெக்டாக அப்போ என்ன வரும் டுவெல் டிவைட் பை சிக்ஸ்டி இன்டூ டூன்னு வரும் புரியுதா உங்களுக்கு இந்த பக்கத்துக்கு டூ இன்டூல இருக்குது நம்ம என்ன தேவை ஏ ப்ளஸ் பிபிசி மட்டும்தான் தேவை அதனால அந்த டூ வந்து ரைட் ஆன்சர் கொண்டு போகிறேன் ஸோ கொண்டு போது டிவிஷனில் போய் நிற்கும் ஸோ கீழே போயிடும் ஸோ கட் பண்ணிக்கலாம் சரியா ஸோ ஃபோராக கட் பண்ணிங்கன்னா கீழே டென்னு ஓகேவா ஸோ எல்சிஎம் மாடல் எடுத்தனால நமக்கு கிடைச்சா ஆன்சர் என்ன பண்ணுவோம் ரசீப் புக்கில் மாற்றி போடுவோம் ஸோ உங்களுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா பத்து நாட்கள் டென் டேஸ் தான் உங்களுக்கான ஆன்சர் சரியா ஓகே அடுத்த கொஸ்டின் பாருங்கள் இஃப் நயன் ஸ்பைடர் மேக் நயன் வெப் இன் நயன் டேஸ் தென் ஒன் ஸ்பைடர் வில் மேக் ஒன் வெப் இன் ஹவு மினி டேஸ் ஸோ இதே ஃபார்மேட்டில் சிக்ஸ் டேஸ் வச்சு நம்ம போட்டிருந்தோம் அந்த வீடியோ பார்க்காட்டி இருக்கும் போய் பாருங்கள் பிளேலிஸ்ட்டில் சரியா எல்லாமே நம்ம எடுத்த மாடல்ஸ் தான் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க சரி அதனால் நம்ம சேனல் ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸ் காத்துக்கிட்டு இருக்கு ஸோ இந்த கொஸ்டின்க்கு ஆன்சர் பார்த்துக்கலாம் இதுக்கு ஃபார்ம்லாம் என்ன ஃபஸ்ட் பாருங்கள் எம் ஒன் டி ஒன் டிவைட் பை எம் ஒன் டி ஒன் டிவைட் பை டபுள்யூ ஒன் சரியா இஸ் ஈக்குவல் டு என்ன ஃபார்ம்லாம் வரும் எம் டூ டி டூ டிவைட் பை டபுள்யூ டூ எந்தெல்லாம் கொடுத்துருக்காங்களோ அதெல்லாம் சப்ஸி பண்ணுங்கள் என்ன கேட்டுருக்காங்களோ அதை கிராஸ் மென்மேஷனில் பண்ணி எடுத்து ஆன்சர் கண்டுபிடிச்சிட வேண்டியதான் சரியா ஸோ சப்ஸ்டி பண்ணலாமா போட்டுக்கலாம் அப்படி தானே ஸோ நயன் இன் டூ நைன் வரும் டிவைட பை நைனுங்கிற போடுவீங்க இஸ் ஈக்குவல் டூ என்ன கொடுத்துருப்பாங்க ஒன் இன் டூ டி டூ கண்டுபிடிக்கணும் ஸோ டிவைட பை என்னது ஒன்று ஸோ நைன் நைன் கேன்சல் ஆயிடும் சரியா ஸோ ஒன் ஒன் கேன்சல் ஆகிடும் டி டூஸ் ஈக்குவல் டூ ஒன்பது ஸோ ஆன்சர் வந்து நயன் டேஸ் சரியா உங்களுக்கு ஆன்சர் வந்து ஒம்பது நாட்கள் ஒம்பது டேஸ் அடுத்த கொஷின் பார்க்கலாம் ஃபோர்ட்டி டூ கொஷின் இஃப் V is The Volume of the cone of radius r and V1 is the Volume of the cone when the radius is doubled then தென் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க சரியா ஸோ வால்யூம் ஆஃப் த கோன் கொடுத்துருக்காங்க அதுக்கு ரேடியஸ் okay, ஓகேவா வால்யூம் வந்து V1, சரியா எப்போ V1, அந்த வால்யூம் ஆஃப் த கோனுடைய ரேடியஸன் டபுள் ஆச்சுன்னா அதுக்கு வால்யூம் என்னது வி ஒன்னு கொடுத்துருக்காங்க சரியா ஃபஸ்ட் என்ன பண்ணிக்கணும் ஆச்சுவல் ஃபார்ம் தெரிஞ்சுக்கணும் ஆக்சுவல் ஃபார்மில் என்ன வால்யூம் என்ன வால்யூம் ஆஃப் கோனுக்கு என்ன பார்த்துக்கிட்டிங்கன்னா நிற்கிற கீக்கிறேன் இங்கேருந்து இல்லாதான் அமைக்கிறேன் ஸோ விஸ் ஈக்குவல் டு சரி வால்யூம்ஸ் ஈக்குவல் டு ஒன் பை த்ரீ ஒன் பை த்ரீ பைஆர் ஸ்கொயர் ஹைச் தான் இது நமக்கான ஃபார்முலா பைஆர் ஸ்கொயர் ஹைச் வால்யூம்ஸ் ஈக்குவல் டு ஒன் பை த்ரீ பைஆர் ஸ்கொயர் ஹைச் இப்போ என்ன பண்ணிட்டாங்க அந்த வால்யூமை இன்னொரு வால்யூம் இருக்குது அந்த வால்யூமுக்கு கோனை என்ன பண்ணிட்டாங்க ரேடியஸை டபுள் பண்ணிட்டாங்க சரியா வால்யூம்தான் கோன் இருக்கக்கூடிய ரேடியஸ் ஆரை டபுள் பண்ணிட்டாங்க நமக்கு ஆருங்க என்ன இருக்குது ஒரு ஆதான இருக்குது ஸோ டபுள் பண்ண வரும் டூ வரும் போட்டுக்கலாமா ஆர் வந்து ஒன்று அதை டபுள் பண்ணுறாங்க ஸோ டபுள் பண்ணு டூ ஆர்னு வந்துடும் ஸோ இங்கே ஸ்கொயர் இருக்குது ஸோ டூ வா த ஹோல் ஸ்கொயர் அப்போ என்ன ஆயிரும் உங்களுக்கு ஃபோர் ஆர் ஸ்கொயர்னு வருமா டூ வா த ஹோல் ஸ்கொயரு ஸ்கொயர் வந்து டூக்கும் போகும் ஆருக்கும் போகும் ஸோ டூ இன்ட்டு டூ ஃபோர் ஆர் இன்டு ஆர் ஆர் ஸ்கொயர் ஸோ ஃபோர் ஆர் ஸ்கொயரும் கிடைக்கும் இப்போ வால்யூம் எப்படி மாறி போச்சோ உங்களுக்கு விஸ் ஈக்குவல் டூ ஒன் பை த்ரீ பை ஆறுனு வந்து நமக்கு ஃபோர் ஆர் ஸ்கொயர் ஹைச்சும் வந்துட்டா கிடச்சிட்டா இப்போ நம்ம சாய்ஸை பாருங்கள் இப்போ என்னெல்லாம் சேமாக இருக்குது வால்யூமு இது வால்யூம் ஒன்று ஒன் பை த்ரீ காமனாக இருக்குது பையும் சேமாக இருக்குது ஆர் ஸ்கொயரும் கரெக்டாக இருக்குது ஹைச்சும் கரெக்டாக இருக்குது என்ன எஸ்டாக இருக்குது ஃபோர் வந்து எஸ்ட்டாக இருக்குது அப்போ என்ன பண்ணிக்கலாம் வி ஈக்குவல் டு எத்தனை டைம்ஸ் ஜாஸ்தியாக இருக்குது ஃபோர் ஸோ வி ஒன் ஈக்வல் டு ஃபோர் வி புரியுதா ஸோ வி ஒன் வேணு அப்புடின்னா அந்த வீலருந்து நீ இன் டூ ஃபோர் போட்டு அது கிடச்சிரும்ல ஏன்னா ஃபோர் தானே எஸ்டாக இருக்குது அதனால் அவங்களோட மீனிங்காகட்டு இருக்கும் ஸோ வி ஒன் ஈக்குவல் டு ஃபோர் வி நமக்கு நான் ஆன்சர் என்னது டி சாய்ஸ் கொடுத்துருக்கத கொடுத்த ஃபார்மில் சப்ஸிட் பண்ணுங்கள் எது எஸ்டாக இருக்கோ அதுக்கேற்றாறு போல் சாய்ஸை சூஸ் பண்ணிக்கணும் ஓகேவா ஓகே அடுத்த கொஸ்டின் பாருங்கள் ஃபார்ட்டி டூ முடிஞ்சு ஃபார்ட்டி த்ரீ பேஸ் ஏரியா ஆஃப் ஹைட் சாரி ரைட் சர்க்குலர் சிலிண்டர் இஸ் தேர்ட்டி சென்டிமீட்டர் ஸ்கொயர் அண்ட் இட்ஸ் ஹைட் வந்து சிக்ஸ் சென்டிமீட்டர் தென் வால்யூம் ஆஃப் சிலிண்டர் இஸ் டேஷிங் கேட்குறாங்க சரியா ஸோ ஃபஸ்ட் ஃபார்ம் தெரிஞ்சுக்கணும் ஸோ வால்யூம் ஆஃப் சிலிண்டர் ஃபார்ம்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா விஸ் ஈக்குவல் டு எப்போவுமே ஃபார்ம்ல நல்லா வச்சுக்கோங்க சரியா ஃபார்ம்ல என்ன பை ஆர் ஸ்கொயர் ஹைச் ஃபார்முலா வந்து பை ஆர் ஸ்கொயர் ஹைச் போட்டாச்சா ஸோ என்னெல்லாம் கொடுத்துருக்கான் பாருங்கள் நமக்கு பேஸ் ஏரியா ஆஃப் த ரைட் சர்க்குலர் சிலிண்டர் தேர்ட்டின்னு கொடுத்துருக்காங்க அது ஹைட்டு கொடுத்துட்டாங்க சரியா ஸோ ஹைட்டு கொடுத்துட்டாங்க ஸோ சொல்லி தனியாக கொடுக்கல பட் எப்படி கொடுத்துருக்காங்க பேஸ் ஏரியா ஆஃப் ரைட் சர்க்குலர் சிலிண்டர் ஓகேவா ஸோ சிலிண்டர் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க ஒரு சிலிண்டர் ஞாயம் வச்சுக்கோங்க ஸோ பேஸ் ஏரியா கொடுத்துருக்காங்க ஸோ பேஸ் ஏரியா எப்படி இருக்கும் ஒரு சர்க்குலர் ஷேப்பில் இருக்கும் சரியா அப்போ சர்க்கிளுக்கு ஏரியா கொடுத்துருக்காங்க நல்லா கவனிச்சிக்கோங்க ஒரு சிலிண்டருக்கு பேஸ் ஏரியா வந்து நமக்கு முப்பதும் கொடுத்துருக்காங்க ஸோ பேஸ் ஏரியா எப்படி இருக்கும் ஒரு சர்க்கிள் ஷேப்பில் இருக்கும் அப்போ சர்க்கிளுக்கு ஏரியா கொடுத்துருக்காங்க அவன் சர்க்கிளுக்கு ஏரியா ஃபார்ம்லாம் என்ன பையார் ஸ்கொயர் ஸோ பையார் ஸ்கொயர் தான் கொடுத்துருக்காங்க ஸோ பையர் ஸ்கொயர் தேர்ட்டின்னு நமக்கு கொடுத்துருப்பாங்க ஸோ இவங்க பையார் ஸ்கொயர் ஃபார்ம்லாம் போட்டுக்கலாமா அப்போ எழுதிக்கலாமா ஸோ விஸ் ஈக்குவல் டு பையா ஸ்கொயர் ஃபார்ம்லாம் என்ன பையார் ஸ்குவர் வேல்யூ என்ன தேர்ட்டி ஸோ தேர்ட்டி போட்டாச்சு இன் டூ ஹைட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க சீட்ஸு ஸோ அவ்வளோ முடிஞ்சு போச்சு தேர்ட்டின் டூ சிட்ஸு ஒன் எயிட்டி முடிஞ்சு போச்சா அவ்வளோதான் நல்லா கொனைக்கணும் இதே சம்மு ஏரியா டூ டூடியல் நடத்தியாச்சு அங்கேயும் இதே சம்மு ரிப்பீட் பண்ணேன் இங்கேயும் ரிப்பீட் பண்ணுறேன் சரியா ஓகே டவுட்னா கமெண்ட்ஸில் போடுங்க சரியா அல்லது நம்ம சேனலில் அந்த ஏரியா டூ டூடிங்க டாபிக் இருக்கும் அதில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அந்த சம் இருக்கும் உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சுக்கிறோம் ஸோ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் ஃபார்ட்டி ஃபோர்த்து கொஷின் ஏ டைப் ஆஃப் பேக்டீரியா க்ரோஸ் இட் இன்க்ரீஸஸ் ஃபைவ் பெர்சன்டேஜின் ஒன் ஹவர் டிக்ரீசஸ் எயிட் பர்சன்டேஜின் டூ ஹவர் அண்ட் கெயின்

ஆல்ரெடி பர்சன்டேஜ் ஸ்டாப் எடுத்துருக்கேன் அதில் சொல்லியிருப்பேன் இன்க்ரீஸ்னால் ஹண்ட்ரட்லேருந்து ப்ளஸ் பண்ணிக்கணும் டிக்ரீஸ்னா ஹண்ட்ரட்லேருந்து மைனஸ் பண்ணிக்கணும்னு சொல்லியிருப்பேன் ஸோ அங்கே என்ன கொடுத்துருக்காங்க நமக்கு ஃபஸ்ட் ஹவரில் ஃபைவ் பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகுது அப்போது நூற்றி அஞ்சு பர்சன்டேஜ் சரியா நூற்றி அஞ்சு பர்சன்டேஜ்னால் நூற்றி அஞ்சு பை ஹண்ட்ரட் போட்டுக்கலாம் இன் டூ அடுத்து கொடுத்தா பாருங்கள் செகண்ட் ஹவரில் டென் பர்சன்டேஜ் சாரி செகண்ட் ஹவரில் எயிட் பர்சன்டேஜ் குறையுது அப்போ நூறுலேருந்து எட்டை கழிச்சிக்கோங்க என்ன வரும் தொண்ணூற்றி ரெண்டு பர்சன்டேஜ் ஸோ தொண்ணூற்றி ரெண்டு பை ஹண்ட்ரட் போட்டாச்சா இன் டூ அடுத்தது என்ன ஆகுது பத்து பர்சன்டேஜ் கூடுது ஸோ நூறுலேருந்து பத்தா கூட்டிக்கலாம் கூட்டினீங்கன்னா நூற்றி பத்து பை ஹண்ட்ரட் போட்டாச்சா என்ன இதை நீங்கள் சால்வ் பண்ணால் உங்களுக்கான ஆன்சர் கிடச்சிரும் ஸோ ஆன்சர் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒன் ஜீரோ சிக்ஸ் டூ சிக்ஸ் ஜஸ்ட்டு இந்த கட் பண்ணால் கட் பண்ணிக்கோங்க இருக்கு ஆன்சர் பெருக்கி போட்டிங்கன்னா உங்களுக்கான ஆன்சர் கிடச்சிரும் ஸோ ஆன்சர் வந்து ஒன் ஜீரோ சிக்ஸ் டூ சிக்ஸ் ஸோயா ஸ்டார்டிங்கில் பத்து இருந்திருக்கு அதில் ஃபஸ்ட்டு ஹவரில் அஞ்சு பர்சன்ட் கூடுது ஸோ நூறுலேருந்து அஞ்சு கூட்டிலே நூற்றி அஞ்சு பர்சன்டேஜ் வரும் அடுத்த எட்டு குறையுது ஸோ நைன்டி பர்சன்டேஜ் அப்புறம் பத்து கூடுது ஸோ நூற்றி பத்து பர்சன்டேஜ் ரைட்டா ஓகே அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் ஃபைன் த லார்ஜஸ்ட் ரேஷியோ அமௌண்ட் கொடுத்து வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க சரியா ஸோ ஃபோர் இஸ் இஸ்டு ஃபைவ் எயிட் இஸ் இஸ்டு ஃபிஃப்டீன் த்ரீ இஸ் டு டென்னு ஒன் இஸ்ட்டு டூ அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னா அதுக்கான அர்த்தம் என்னென்னா ஃபோர் பை ஃபைவ் அதான எயிட் இசு ஃபிஃப்டீனா எயிட் பை ஃபிஃப்டீன் அடுத்தது த்ரீ இசு டென்னா த்ரீ பை டென்னு ஒன் பை டூனா சரி ஒன் இஸ் டூனா ஒன் பை டூ சரியா ஸோ இதில் எது பிரிச்சுன்னு கேட்குறாங்க ஜஸ்ட் என்ன பண்ணால் போதும் அதை பாயிண்டில் டெஸிமில் மாற்றிக்கோங்க ஸோ டெஸிமினில் மாற்றலாமா ஸோ ஃபோர் பை ஃபைன் கொடுத்துருக்காங்க ஸோ கண்டிப்பாக போகாது ஸோ வகுத்து பாருங்கள் ஃபுல்லாக ஃபோர் போடுவீங்க வெளியே ஃபைவ் போடுவீங்க ஸோ ஃபைவ் பெரிய நம்பர் ஸோ பாயிண்ட் வச்சு ஜீரோ போடுவீங்க ஸோ எத்தனை டைம்ஸ் போகும் பாருங்கள் எயிட் டைம்ஸ் போவோம் ஸோ ஜீரோ பாயிண்ட் எயிட்டு கரெக்டாக ஜீரோ பாயிண்ட் எயிட்டு அதே மாதிரி இதே நீ கட் பண்ணி எப்போ என்ன கிடைக்கும்னால் பாயிண்ட் ஃபைவ் த்ரீங்க கிடைக்கும் அடுத்தது த்ரீ பை டென்னு ஸோ ஈஸியாக போடலாம் ஸோ ஜீரோ பாயிண்ட் த்ரீ தான் வரும் அடுத்து ஒன் பை டூங்கிறது அரை ஸோ பாயிண்ட் ஃபைவ் ஸோ இதில் எது பெருசு கேட்குறாங்க எது பெருசுன்னு நீங்களே பார்த்து போட்டுக்கோங்க சரியா ஸோ பாயிண்ட் எயிட் தான் இதுக்களே பெருசு ஸோ ஃபோர் பை ஃபைவ் தான் உங்களுக்கான ஆன்சர் சரியா நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம் டுவெண்ட்டி ஒன் இஸ் டெல்இஸ் ஈகுள் டு ஒய் ஈஸ்ட் டு ஃபைவல் நன்னை ஈஸ்டு ஃபிஃப்டீன் ஸோ ஸோ ஆல்ரெடி கான்செப்ட்லாம் சமைச்சிரு மேக்ஸ் அப்படிங்கிற ஃபோல்டரில் சொல்லி கொடுத்துட்டேன் பட் இருந்தாலும் இந்த கொஷினை இங்கே சால்வ் பண்ணுறேன் ஸோ நல்லா கொறைஞ்சிக்கோங்க என்ன பண்ணிக்கலாம் ஃபிஃப்டீனையும் ஒய்யும் இன்ட்டு பண்ணிக்கலாம் கரெக்டாக ஸோ ஃபிஃப்டீன் ஒய் இஸ் ஈக்குவல் டுவெண்ட்டி ஃபைவ் இன்டூ நைனுங்கிற போட்டுக்கலாம் ஸோ போட்டாச்சு அடுத்த பண்ணுவீங்க கட் பண்ணலாம் ஸோ ஃபைவ் தீஸாக ஃபிஃப்டீன் சாரி மாற்றி த்ரீ பைஸாக ஃபிஃப்டீன் த்ரீ தீஸாக நைன் போட்டுக்கலாம் ஸோ அடுத்த கட் பண்ணிங்கன்னா என்னது ஃபைவ் சார் டுவெண்ட்டி ஃபைவ் கட் பண்ணியாச்சு ஸோ உங்கள் ஃபைவ் இருக்குது இங்கே த்ரீ இருக்கு ரெண்டையும் படிக்கிட்டீங்கன்னா ஃபைவ் இன்ட்டு த்ரீ ஃபிஃப்டீன் ரைட்டாக அப்போ ஒய் ஈக்கோல் டு நமக்கு ஃபிஃப்டின் கடைச்சி போச்சு ஒய்ஸ் ஈக்கோவல் டு ஃபிஃப்டின் இங்கே போட்டுக்கலாமா ஒய்ஸு ஃபிஃப்டின் நேரம் நிரம்பாங்க டுவெண்ட்டி ஒன்னையும் டுவெண்ட்டி ஃபைவ் பருக்கலாம் ஒய்யும் எச்ையும் பெருக்கிக்கலாம் இப்போ இப்போ என்ன வரும் டுவெண்ட்டி ஒ ஃபைவ் இன்ட்டு டுவெண்ட்டி ஒன் இஸ் ஈக்குவல் டு எச் இன்ட்டு ஃபிஃப்டீன்னு போடுவீங்க போட்டாச்சு கட் பண்ணலாமா ஃபைவ் திசாக ஃபிஃப்டீன் ஃபைவ் சார் டுவெண்ட்டி ஃபைவ் அடுத்தது கட் பண்ணால் செவனு சரியா வேறு ஒன்றும் இல்லைல்ல ஸோ ஃபைவ் இன்ட்டு செவன் தேர்ட்டி ஃபைவ் ஸோ உங்களுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா சி சாய்ஸ் அவ்வளோதான் அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் அதுக்காக நீங்கள் கான்ஸோட பேஸிக் விஷயங்கள் நம்ம சேனலில் எடுத்தாச்சு சரியா சமைச்சிரு மேக்ஸுங்கிற ஃபோல்டர் இருக்கும் அதை போய் ரெஃபர் பண்ணிக்கோங்க அடுத்து நாற்பத்தி ஏழாவது கொஸ்டின் பாருங்கள் எல்சிம் ஆஃப் டூ நம்பர்ஸ் இட் சிக்ஸ் டைம்ஸ் த ஹைச் எஃப் இஃப் ஹைச்எஃப் இஸ் டுவெல் அண்ட் ஒன் ஆஃப் த நம்பர் இஸ் தேர்ட்டி சிக்ஸ் அண்ட் ஃபைன் அதை நம்பர் கொடுத்துருக்காங்க கொடுத்துருக்குறது அப்படி எழுதிக்கலாம் இதுவும் சமைச்சிக்குள்ளே இருக்க சொம் அதில் எடுத்தாச்சு சேம் நம்பர் சேம் ஃபார்மேட்டில் இருந்தாலும் சொல்லித்தரேன் சரியா ஸோ பார்த்துக்கலாம் ஆஃப் டூ நம்பர் சிக்ஸ் சிக்ஸ் டைம்ஸ் ஹைச்எஃப் கொடுத்துருக்காங்க அப்போ எழுதிக்கலாமா இக்வஷன் எதுக்கலாமா ஸோ எல்சிஎம் இஸ் ஈக்குவல் டு சிக்ஸ் டைம்ஸ் ஹைச்சிஎஃப் ஸோ சிக்ஸ் ஹைச்சும் போட்டுக்கலாம் ரைட்டாக அடுத்த ஹைச்எஃப் வந்து டுவெலும் கொடுத்துருக்காங்க சப்ஷ்ய பண்ணிக்கலாமா அப்போ எல்சி ஈக்குவல் டு சிக்ஸ் இன்டு டுவெல் என்ன கிடைக்கும் உங்களுக்கு செவன் இட் கிடைக்கும் கரெக்டாக எல்இஸ் ஈக்குவல் டு சிக்ஸ் இன்டு ஹைட்டு சிக்ஸ் இன்ட்டு சாரி ஹைச் சிஎஃப் அப்போ என்ன வரும் சிக்ஸ் இன்டூ டுவல் போட்டால் எழுபத்தி ரெண்டு கிடைக்கும் போட்டாச்சா அடுத்த என்ன கொடுத்துக்கோ ஒன் நம்பர் வந்து முப்பத்தாறுன்னு கொடுத்துட்டாங்க ஸோ ஃபார்ம்லாம் என்ன எல்சியம் இன்டு ஹைட்ஸ் எஃப் இஸ் ஈக்குவல் டு எச் இன்டு ஒய் அதனால் நமக்கு ஸோ நமக்கு என்ன எல்சியம் தெரியும் செவன்டி டூன்னு தெரியும் ஹைட்ஸ் என்னது பன்னிரெண்டுன்னு தெரியும் இஸ் ஈக்குவல் டு ஹெச் இன்ட்டு ஒய் ஒரு நம்பர் என்ன முப்பத்தாறு ஸோ ஒரு நம்பர் போட்டாச்சு இன்ட்டு ஒய் ஒய்யை நீங்கள் கண்டுபிடிச்சா உங்களால் ஆன்சர் கிடச்சிரும் சரியா ஓகே தானே இத்தனை டைம்ஸ் போவோம் டூ டைம்ஸ் போவோம் ஸோ டுவல் டுவெண்ட்டி ஃபோர் உங்களுக்கான ஆன்சர் சரியா இதை பற்றி ஃபர்தராக உங்களுக்கு ஆன்செட் தெரியும்னா சமைச்சி மேத்ஸுங்க ஃபோல்டரில் போய் எல்ச்சி மைச்சி டாபிக் இருக்கும் அதை போய் செக் பண்ணிக்கோங்க சரியா ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்கள் இஃப் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு டூ தேர்ட்டி ஃபோர் அண்ட் ஏ பிஸ் ஈக்குவல் டு ஒன் நாட் எயிட் தென் ஃபைன் த வேல்யூ ஆஃப் ஏ ப்ளஸ் பி பை ஏ மைனஸ் பி சரியா ஸோ சிம்பிளான கொஸ்டின் தான் என்னடா எல்லாமே சிம்பிள்னு சொல்லாங்க நினைக்கிறீங்க எல்லாமே மேலே சிம்பிள் தான் மேத்ஸை பொறுத்தவரை ரொம்ப ரொம்ப ஈஸி புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஓகேவா ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக ஏ ப்ளஸ் பி தோல் ஸ்கோர் ஃபார்ம்லாம் கண்டிப்பாக உள்ள யூஸ் ஆகிற மாதிரி இருக்கும் சரியா நம்ம ஃபார்ம்லாம் என்ன ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டூ எழுதிக்கலாம் ஸோ ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்வல் டூ என்ன ஃபார்ம்லாம் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் டூ ஏபி அதே மைனஸ் இருந்தனா அங்கே மைனஸ் தின்னாவும் இந்த இதை மட்டும் மைனஸ் வரும் கரெக்டாக ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர்னா ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் டூ ஏபி பி ரைட்டாக இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா இதில் சப்ஸ்டி பண்ண போகிறோம் என்ன இருக்கிறவங்க ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் சாரி ஏ ஸ்கோர் பிளஸ் பி ஸ்கொயர் என்ன கொடுத்துருக்காங்க டூ தேர்ட்டி ஒன் கொடுத்துக்காங்களா ஸோ ஃபஸ்ட் பண்ணுங்கள் இரநூத்தி முப்பத்தி நாலு ப்ளஸ் ஏபிஎன்னு கொடுத்தாங்க நூற்றி எட்டு ஸோ டூ இன்டூ நூற்றி எட்டும் போட்டுக்கலாமா இதை நீங்கள் சால்வ் பண்ணிங்க அப்புறம் என்ன வந்து கிடைக்கும்னா நானூற்றி ஐம்பதுங்க கிடைக்கும் இதை சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் நானூற்றி ஐம்பதுங்க கிடைக்கும் இது இப்படியே வச்சுக்கிட்டு அடுத்து என்ன பண்ண போறீங்கன்னா ஏ மைனஸ் பி கண்டுபுடுங்க ஏன் ஏ மைனஸ் பி ஏன்னா என்ன கொடுத்தோம் ஏ ப்ளஸ் பி கேட்டிருக்கோம் அது ஏ மைனஸ் பி கேட்டுருக்கான் ஸோ அடுத்து என்ன பண்ண போகிறீங்க ஏ மைனஸ் பி இந்த ஹோல் ஸ்கொயர் ஃபார்மலாக போட்டு அதுக்கு ஒரு ஆன்சர் வரும் அதை கண்டுபிடிங்க சரியா ஸோ அது நீங்கள் போட்டு பாருங்கள் ஸோ போட்டு பார்த்தீங்கன்னா என்ன ஆன்சர் கிடைக்கும்னா எயிட்டின்னு கிடைக்கும் வேறு இன்னொன்றுங்க மைனஸ் போடுங்க எவ்வளோ தான் இந்த மைனஸ் போட்டிங்கன்னா அவங்க என்ன கிடைக்கும் பதினெட்டுன்னு கிடைக்கும் சரியா அப்படின்னு தெரியும் எழுதிக்கிறேன் நமக்கு இப்போ என்னெல்லாம் கிடச்சிட்டு ஏ ப்ளஸ் பி இந்த ஹோல் ஸ்கொயர் கிடச்சிட்டு எவ்வளோ கிடச்சிருக்கு நானூற்றி ஐம்பதும் கிடச்சிருக்கு கரெக்டாக அதே மாதிரி ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் சப்சி பண்ண என்ன கிடைச்சிருக்கோ உங்களுக்கு என்ன கிடைக்குன்னு சொன்னேன் பதினெட்டு கிடைக்கும் பதினெட்டு கிடச்சாச்சு இப்போ நம்ம ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் தேவை இல்லை நமக்கு என்ன தேவை ஏ ப்ளஸ் பி பை ஏ மைனஸ் பி தேவை ஜஸ்ட்டு சப்சி பண்ணுங்கள் ஸோ ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஃபோர் ஃபிஃப்டி பை எயிட்டீன் சரியா ஸோ கட் பண்ணிக்கலாம் ஸோ கட் பண்ண என்ன கிடைக்கும் டுவெண்ட்டி ஃபைவ்னு கிடைக்கும் சரியா இனி பாருங்கள் ஸோ ஸ்கொயர் ஸ்கொயர் காமனாக இருக்குது அப்போ ஒரே ஸ்கொயர் மாற்றிக்கலாமா ஸோ மாற்றிக்கலாம் ஸோ ஏ ப்ளஸ் பி டிவைடட் பை ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர்னு போட்டுக்கலாம் இஸ் ஈக்குவல் டுவெண்ட்டி ஃபைவ் கொடுத்துருக்காங்க நமக்கு என்ன தேவை ஸ்கொயர் தேவை இல்லை அப்போ என்ன பண்ணலாம் ஸ்கொயரை வந்து இந்த பக்கம் கொண்டு போயிடலாம் ஸோ ஸ்கொயரை அதை அந்த பக்கம் கொண்டு என்ன இருக்கும் உங்களுக்கு ஸ்கொயர் ரூட்டாக மாறி போயிடும் ஸோ டொண்டி ஃபைவ்க்கு ஸ்கொயர் ரூட் எடுங்க ஸோ ஆன்சர் வந்து ஃபைங்குற கிடைக்கும் புரிஞ்சு போச்சா ஸோ ஏ ப்ளஸ் பி இப்போ ஏ மைனஸ் பி மேலே ஸ்கொயர் இருக்குது அந்த ஸ்கொயரை வந்து என்ன பண்ணுறோம் ரைட் ஆண்ட் கொண்டு போகிறோம் அப்படி கொண்டு போனீங்கன்னா அது என்ன ஆயிடும் ரூட் டொண்ட்டி ஃபைவ் வரும் ஸோ ஆன்சர் வந்து உங்களுக்கு ஃபைவ் தான் உங்களுக்கான ஆன்சர் சரியா சரி அடுத்த கொஸ்டின் பாருங்கள் எயிட் ஒன் பை டூ மீட்டர் இஸ் வாட் பர்சன்டேஜ் ஆஃப் லெவன் ஒன் பை த்ரீ மீட்டர்னு கேட்குறாங்க பர்சன்டேஜ் டாப்பிக்கில் சொல்லியிருப்பேன் எப்போவுமே ஆஃபுக்க பக்கத்தில் என்ன இருக்கோ ஆஃபுக்கு ரைட் ஆன்ஸை என்ன இருக்கோ அது வந்து டினாமினேட்டில் வரணும்னு சொல்லியிருப்பேன் அதேமாதிரி பண்ண போகிறோம் ஸோ லெவன் ஒன் பை த்ரீ மாற்ற போகிறீங்க ஸோ மாற்றினீங்க என்ன கிடைக்கும் உங்களுக்கு தேர்ட்டி த்ரீ தேர்ட்டி ஃபோர் பை த்ரீ வரும் ஸோ கீழே வந்து தேர்ட்டி ஃபோர் பை த்ரீ ஸோ மேலே உள்ளது போட்டுக்கலாம் ஏன்னா வரும் எயிட்டீன் இன்ட்டு சிக்ஸ்டீன் ப்ளஸ் ஒன் செவன்டீன் ஸோ செவன்டீன் பை டூ மேலே வரும் ஸோ பர்சன்டேஜ் கேட்டிருக்காங்கன்னா இன் டூ ஹண்ட்ரட் இதை சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கான ஆன்சர் கிடைத்து விடும் சரியா ஸோ சால்வ் பண்ணிக்கலாம் செவன்டீன் பை டூ இன்டூ த்ரீ பை தேர்ட்டி ஃபோர் இன்டூ ஹண்ட்ரட் ஸோ கட் பண்ணால் டூ வரும் ஸோ அப்புறம் ஃபோர் இருக்குதுன்னா அது பண்ண டுவெண்ட்டி ஃபைவ் வரும் ஸோ டுவெண்ட்டி ஃபைவ் இன்ட்டு த்ரீ பார்த்தீங்கன்னா செவன்ட்டி ஃபைவ் தான் உங்களுக்கான ஆன்சர் சரியா நம்ம சிம்பிள் முடிச்சுக்கலாம் அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் ஸோ அடுத்த கொஷின் வந்து உங்களுக்கு ஒரு நிமிஷம் ஆனாச்சு ஓகே இங்கே முடிஞ்சு சரியா ஸோ நாற்பத்தொம்பது முடிஞ்சு போச்சு அதுக்கப்புறம் உங்களுக்கு டேரெக்டாக எண்பத்தி ஒம்பதாவது கொஷின் தான் ஸோ எல்லாமே ஜிஎஸ் கொஷின் அடுத்த பாட்டில் பார்க்கலாம் ஸோ எயிட்டி நைன்த் கொஷின் எயிட்டி நைன் எயிட்டி நைன் ஓகே வந்துடுச்சு ஓகே இதில் பாருங்கள் என்ன கொஸ்டின்னா ஏபி ஜிபி கொஷின் சரியா ஸோ வாட் இஸ் த எய்த் டேர்ம் ஆஃப் அ ஜிபி ஹூ சிக்ஸ்த் டேர்ம் இஸ் நைன் செவன்டி டூ அண்ட் த காமன் ரேஷியோ இஸ் த்ரீ கொடுத்துருக்காங்க ஸோ இது சால்வ் பண்ணுறதுக்கு ஃபார்ம்லாம் இருக்குது பட் ஃபார்ம்லாம் போகிற வரைக்கும் இன்னொரு மெத்தர் மீசியாக மெத்தட் என்னன்னு சொல்லி தரேன் பாருங்கள் நம்ம சிக்ஸ்து டேம் வந்து என்னது நைன் செவன்ட்டும் கொடுத்துட்டாங்க ஸோ சிக்ஸ்து டேர்ம் பார்த்தீங்கன்னா நைன் செவன்டி டூ கேட்டிருக்குது எயித்து டேர்ம் கேட்டிருக்காங்க கரெக்டாக கேட்டிருக்கிறது எயித்து டேர்ம் ஸோ சிக்ஸ்த்து டேர்ம் வந்து நைன் செவன்டி டூ அது காமன் ரேஷியோ என்ன த்ரீ தானே அப்போ செவன்த்து கண்டுபிடிச்சிடலாமா கண்டுபிடிச்சிடலாம் என்ன பண்ணால் போதும் நைன் செவன்டி டூ இன் டூ த்ரீ போட்டால் போதும் என்ன கிடச்சிரும் செவன்த் டேர்ம் கிடச்சிரும் த்ரீங்கிற என்னது இந்த காமன் ரேஷியோ ஓகேவா ஸோ இன்டு த்ரீ போட்டிங்க அப்புடின்னா என்ன கிடைக்கும் டூ நயன் ஒன் சீட்ஸுங்க கிடைக்கும் டூ நயன் ஒன் சீட்ஸுங்க கிடைக்கும் ரைட்டா ஸோ அடுத்த நேருக்கு எயித் தேர்ம் தேவை நம்ம என்ன தேவை செவன் இல்லை எயிட் தேர்ம் தேவை அப்போ என்ன பண்ணால் போதும் இந்த டூ நைன் சிக்ஸ் ஒன் சிக்ஸ் கூட இன்னும் இன்டு த்ரீ போட்டிங்கன்னா ஆன்சர் கிடச்சிரும் ஸோ எயிட் செவன் ஃபோர் எயிட் தான் உங்களுக்கான ஆன்சர் புரியுது சிக்ஸ்த் டேம் கொடுத்துட்டாங்க செவன்த் டம் கண்டிப்பாக போகிறீங்க நம்ம காமன் டேச்சு த்ரீ கொடுத்துருக்காங்க அதனால் இன்டு த்ரீ போடுறீங்க ஸோ செவன்த்தை கண்டுபிடிச்சி நம்ம என்ன தேவை எயித்து தேவை ஸோ எயித்துக்கு என்ன பண்ணால் போதும் அந்த செவன்த்து டேர்ம் கூட இன்ட்டு த்ரீ போட்டால் போதும் ஸோ டூ ஒன் நைன் சிக்ஸ் இன்ட்டு த்ரீ போட்டிங்கன்னா உங்கள் ஆன்சர் வந்து எயிட் செவன் ஃபோர் எயிட் தான் உங்களுக்கான ஆன்சர் சரியா ஓகே அடுத்த கொஷின் பாருங்கள் நைன்டீத் கொஷின் ஸோ ஜஸ்ட் ஒரு ரீசனிங் கொஷின் தான் சரி ஸோ டூ ஸ்கொயர் த்ரீ ஸ்கொயர் ஃபைவ் ஸ்கொயர் செவன் ஸ்கொயர் ஸோ டேஷ் கொடுத்துருக்காங்க அப்புறம் தேர்ட்டின் ஸ்கொயர் எல்லாமே ப்ரைம் நம்மளுடைய ஸ்கொயரு ஸோ டூ இந்த ப்ரைம் த்ரீ ப்ரைம் ஃபைவ் ப்ரைம் செவன் ப்ரைம் ஸோ செவனுக்கும் தேர்ட்டீனுக்கும் உள்ள ப்ரைம் என்னது லெவன் தான் ஸோ லெவன் ஸ்கொயர் தான் உங்களுக்கான ஆன்சர் அடுத்தது பாருங்கள் ஸோ கிளாசிக் அப்படிங்கிறத இந்த மாதிரி கோட் பண்ணிக்காங்க அப்படின்னா சைல்டுக்கு என்ன கோடுன்னு கேட்குறாங்க ஸோ என்ன லாஜிக் கண்டுபிடிங்க கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னா கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் சரியா ஸோ நான் ஆன்சர் சொல்லிடுறேன் பட் நீங்கள் வந்தால் கமெண்டில் கமெண்ட்ஸ் போடுங்க சரியா ஸோ எப்படி கொடுத்துருங்க அப்படின்னா ஸோ சிங்கிற லெட்டர் வந்து டாப்பில் இருந்து பார்க்குறாங்க ஸோ தேர்ட் லெட்டர் கரெக்டாக ஸோ ஏ பி சி அப்படிங்கிறது டாப்பில் இருந்து தேர்ட் லெட்டர் சி அதே மாதிரி ரிவர்ஸ்லேருந்து தேர்ட் லெட்டர்னு பார்த்திங்கன்னா எச் வரும் புரியுதா டாப்லேருந்து தேர்ட் லிட்டர் என்னதோ அதே லெட்டரை அதே நம்பரை ரிவர்ஸ்லேருந்து போடுறாங்க ஸோ ரிவர்ஸ்லேருந்து போனீங்கன்னா தேர்ட் லிட்டர் என்ன வரும் எச் வரும் கரெக்டாக அப்புறம் இந்த ஏ பாருங்க ஏ வந்து ஃபஸ்ட் லெட்டரா ஸோ ரிவர்ஸ் வந்து ஃபஸ்ட் லிட்டனா இசெட்டு ஸோ அந்த மாதிரி பண்ணிக்காங்க ஃபர்ஸ்ட்லேருந்து என்ன லெட்டு வருதோ அதே வந்து போட்டிங்கன்னா உங்களுக்கான லாஜிக் கிடைத்து விடும் சரியா கண்டுபிடிச்சிங்கன்னா தயவு செஞ்சு கமெண்ட் செஞ்சில் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்து பாருங்கள் இஃப் த டோட்டல் சர்வேஸ் ஏரியா ஆஃப் த கியூப் இஸ் ஃபோர் எய்ட் சிக்ஸ் சென்டிமீட்டர் ஸ்கொயர் தன் ஃபைன் தாட்ரல் ஏரியா அண்ட் வால்யூம் ரெஸ்பெக்டிவ்லின்னு கொடுக்குறாங்க சே ஸோ டிஎஸ்ஏ கொடுத்துருக்காங்க ஓகேவா என்ன கொடுத்தோன்னு எழுதிக்கலாம் ஸோ டிஎஸ்ஏ கொடுத்துருக்காங்க ஸோ டிஎஸ்ஏ ஃபார்ம்லாம் நமக்கு டிஎஸ்ஏஸ் ஈக்குவல் டு சிக்ஸ் ஏ ஸ்கொயர் டிஎஸ்ஏ ஃபார்முலா வந்து நமக்கு என்னது சிக்ஸ் ஏ ஸ்கொயர் அது என்னென்னு கொடுத்துருக்காங்க நானூற்றி எண்பத்தாறுன்னு கொடுத்துருக்காங்க நானூற்றி எண்பத்தாறு சிக்ஸ் ஏ ஸ்கொயர்ஸ் ஈக்குவல் டு நானூற்றி எண்பத்தாறு அப்போ ஏ ஸ்கொயர்ஸ் ஸ்கீக்குவல் நானூற்றி எண்பத்தாறு பை போடுவீங்க அப்போ ஏ ஸ்கொயர் கட் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும் ஏ ஸ்கொயர் ஸ்வீல்டு எண்பத்தி ஒன்றுன்னு கிடைக்கும் ஸோ ஏ ஸ்கொயர் எண்பத்தி ஏ என்னது ஒம்போது முடிஞ்சா ஏசீக்வல் டு இப்போ என்ன கேட்குறாங்க லேட்ரல் சர்ஃபைஸ் ஏரியா கேட்குறாங்க ஸோ லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியானா சிஎஸ்ஏ கரெக்டாக ஸோ சிஎஸ்ஏ ஃபார்ம்லாம் என்ன ஃபோர் ஏ ஸ்கொயர் ஸோ ஃபோர் ஏ ஸ்கொயர் போட்டுக்கலாமா விச்சி இம்ப்ளைஸ் ஃபோர் இன் டூ 9 இன்டு நைன் இது சால்வ் பண்ணி போடுங்க ஆன்சர் கிடச்சி போகிறோம் ஸோ ஃபோர் இன்ட்டு நைன் நைன் போட்டிங்கன்னா த்ரீ டொண்ட்டி ஃபோர் அப்படிங்க கிடைக்கும் ஸோ இன்னு இருக்குது ஆன்சர் த்ரீ டுவெண்டி ஃபோர் அடுத்த கேட்குறாங்க வாலியூம் கேட்கறாங்க கரெக்டாக ஸோ வாயூம் என்ன ஏ ஸோ நைன் இன்டூ நைன் இன்டூ நைன் போட்டிங்க உங்கள் ஆன்சர் கிடச்சிடும் நைன் இன்ட்டு நைன் எயிட்டி ஒன்று எயிட்டி ஒன் போட்டிங்கன்னா செவன் நைன் உங்களுக்கான ஆன்சர் ஸோ சி சைஸ் தான் உங்களுக்கான ஆன்சர் இருக்கும் அப்படி அடுத்த கொஸ்டின் நைன்டி த்ரீ த ரேஷியோ ஆஃப் ரேடி ஆஃப் டூ ஸ்பியர் வந்து ஃபோர் செவன் the த ரேஷியோ ஆஃப் தி வால்யூம் எவ்வளோன்னு சொல்லி கேட்குறாங்க நமக்கான ஃபார்ம்லாம் என்ன ஸ்பேருக்கு ஃபார்ம்லாம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும் ஸோ ஃபார்ம் பார்த்திங்கன்னா ஃபோர் பை த்ரீ பை ஆர் க்யூப் கரெக்டாக ஸோ ரெண்டு ஸ்பியர் வரும் ஸோ ரெண்டுக்கும் போட்டுக்கலாம் சரியா ஸோ காமனாக என்ன இருக்குது ஃபோர் பை த்ரீ பை காமனாக இருக்கும் ஸோ கட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் ஆர் கியூபுங்கிறது நமக்கு r என்னது ஃபோர் அப்போ ஆர் கியூப் அனுப்பிக்கலாமா என்ன வரும் ஃபோர் 4 ஃபோர் இன்ட்டு ஃபோர் சிக்ஸ்டி அடுத்து என்ன கேட்டிருக்காங்க செவனுக்கு கொடுத்துருக்காங்க ஸோ செவனுக்கு ஒரு க்யூப் பண்ண போகிறீங்க ஸோ செவன் இன்டு செவன் இன்டு செவன் த்ரீ ஃபார்ட்டி த்ரீ ஸோ ஃபோர் இஸ் டூ த்ரீ ஃபார்ட்டி த்ரீ தான் உங்களுக்கான ஆன்சர் சரியா ஓகே அடுத்த கொஸ்டின் பாருங்கள் ஏ சம் ஆஃப் மணி இன்வெஸ்ட் அட் காமன் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் டூ ருபீஸ் எயிட் ஹண்ட்ரட் இன் த்ரீ இயர்ஸ் அண்ட் டூ எயிட் ஃபார்ட்டி இன் ஃபோர் இயர்ஸ் ஃபைன் த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பெர் ஆன் சொல்லி கேட்குறாங்க ரைட்டா ஸோ இதுக்கு கொஞ்சம் ஃபார்முலா இருக்குது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கேட்குறாங்க அதுக்கு ஃபார்முலான்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இன்ட்ரெஸ்ட் டூ மைனஸ் இன்ட்ரெஸ்ட் ஒன் டிவைடட் பை இன்ட்ரெஸ்ட் ஒன் இது போட்டால் ஈஸியாக ஆன்சர் கிடச்சிரும் நீங்கள் ஒன் இயர் கண்டுபிடிச்சி அப்புறம் சப்ஸ்டிப் பண்ணி போடுறதுக்கு இந்த ஃபோனை யூஸ் பண்ணுங்கள் இன்ட்ரெஸ்ட் டூ மைனஸ் இன்ட்ரெஸ்ட் ஒன் டிவைட் பை இன்ட்ரெஸ்ட் ஒன் இன் டூ ஹண்ட்ரட் போட்டுக்கணும் ஏன்னா பர்சன்டேஜில் ஸோ இன் டூ ஹண்ட்ரட் போட்டு பார்க்கலாமா என்னென்னு சொல்லி வருதுன்னு செக் பண்ணிக்கலாம் ஸோ மைனஸ் பண்ணி பாருங்கள் என்ன கொடுத்துக்காங்க எயிட் ஃபார்ட்டியும் எயிட் ஹண்ட்ரடும் ஸோ மைனஸ் பண்ணால் என்ன கிடைக்கும் உங்களுக்கு ஃபார்ட்டி கிடைக்கும் ஸோ மேலே ஃபார்ட்டி கே இன்ட்ரெஸ்ட் ஒன்று என்ன இன்ட்ரெஸ்ட் ஒன் வந்து எயிட் ஹண்ட்ரடு ஸோ இன் டூ ஹண்ட்ரட் போட்டுக்கலாம் அதென்ன பண்ணுறேன் புரிஞ்சவங்களுக்கு ஐ டூ மைனஸ் ஐ ஒன் ஐ டூ வந்து எயிட் ஃபார்ட்டி ஐ ஒன் வந்து எயிட் ஹண்ட்ரடு ஸோ என்ன மைனஸ் பண்ணால் ஃபார்ட்டி அடுத்து ஐ ஒன் கேட்குறாங்க ஐ ஒன் என்னது எயிட் ஹண்ட்ரட் ஸோ எயிட் ஹண்ட்ரட் போட்டாச்சு இன் ஹண்ட்ரட் ஸோ கட் பண்ணுங்க ரெண்டு சூட் கட்டாயிரும் இங்கே கட்டாயிரும் ஸோ ஃபார்ட்டி ஸோ ஃபைவ் போட்டுக்கலாம் ஸோ ஆன்சர் வந்து ஃபைவ் பர்சன்டேஜ் முடிஞ்சு போச்சு ரைட்டா ஸோ அடுத்த பார்க்கலாம் ஃபைன் த பிரின்சிபல் இஃப் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த காமன் இண்டஸ்ட் அண்ட் சிம்பிள் இண்டஸ்ட் ஆன் இட் அட் ஃபிஃப்டீன் பெர்சன்டேஜ் பிரான்னம் ஃபார் த்ரீ இயர்ஸ் இஸ் ருபீஸ் ஒன் ஒன் த்ரீ ஃபுண்ட் கொடுத்துருக்காங்க இதுக்கு சிம்பிளாக ஃபார்முலா இருக்குது அந்த ஃபார்ம்லாம் மட்டும் சொல்கிறேன் நீங்கள் தயவு செஞ்சு அதுக்கான சிம்பிஃபிகேஷனாக போட்டு பாருங்க ரொம்ப ஈஸி தான் சரியா கஷ்டம் இல்லை ஸோ போட்டு பார்த்து ஆன்சர் கண்டுபிடிச்சி ஸோ என்ன ஃபார்ம் பார்த்துக்கிட்டிங்கன்னா லாஸ்ட் வீடியோவில் ஒரு சம் பார்த்தோம் அது டூ இயர்ஸ் கேட்டிருந்தாங்க ஸோ இந்த வீடியோவில் த்ரீ இயர்ஸ் கேட்டிருக்காங்க ஸோ டிஃப்ரென்ஸு காமௌண்ட்டு சிம்முடர்ஸ் கொடுத்து த்ரீ இயர்ஸ் கேட்டாங்க அப்படின்னா ஒரு ஃபார்முலா அந்த ஃபார்ம்ல எழுதிக்கோங்க ஸோ ஸோ டிஃபரன்ஸ் இஸ் ஈக்குவல் டூ ஃபார்முலா இம்பார்ட்டன் சரியா ஸோ பி போட்டுக்கலாம் ஸோ ப்ரின்சிபிள் இன் டூ ஆர் பை ஹண்ட்ரட் த ஹோல் ஸ்கொயர் அப்புறம் இன் டூ ஆர் பை ஹண்ட்ரட் ப்ளஸ் த்ரீ சரியா இந்த இடத்துல உங்களை வேலை பண்ணுங்க ஆன்சர் கிடைச்சிரும் ஸோ டிஃப்ரென்ஸ் அவங்க கொடுத்துருக்காங்க எவ்வளோ கொடுத்தாங்க டிஃப்ரென்ஸு ஒன் ஒன் த்ரீ ஃபோர் ஸோ டிஃப்ரென்ஸ் வந்து ஒன் ஒன் த்ரீ ஃபோர் போடுங்க பி வந்து அவங்க கேட்டிருக்காங்க ஆர் வந்து கொடுத்துட்டான் ஃபிஃப்டின் பர்சன்டேஜ் அப்புறம் அவ்வளோதான் சப்ஜி சப்ஸிட் பண்ணுங்கள் சால்வ் பண்ணால் ஆன்சர் கிடச்சிரும் உங்களை ஆன்சர் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டீன் தௌசண்ட் ஆன்சர் கண்டிப்பாக சால்வ் பண்ணி பாருங்கள் சரியா ஸோ ஃபார்ம் மட்டும் பார்த்து விட்றாங்க ஏன்னா இந்த மாதிரி இடத்துல ரெண்டுதில் போடணும் ஸோ அதெல்லாம் நீங்கள் பழையாச்சுன்னா ஈஸியாக வந்துடும் பழகிருங்க ஸோ ஜஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சால்வ் பண்ணி ஆன்சர் கிடச்சிட்டா கிடைக்கலையிற கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் சரியா ஸோ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் வாட் வில் வி த ட ட ட ட டூப்ளிகேட் ரேஷியோ ஆஃப் டூ இஸ் டூ செவன் ஸோ ரேஷியோ அண்ட் புட் பசன் அப்படிங்கிற ஃபோல்டர் இருக்கும் அந்த ஃபோல்டரில் நம்ம டாப் எடுத்தாச்சு ஸோ டூப்ளிகேட் அப்புறம் ட்ரிப்ளிகேட் ஸோ டூப்ளிகேட் சொல்லி தரேன் நீங்கள் வீடியோ பார்த்துக்கோங்க சரியா நம்ம சேனலில் போட்டாச்சு அப்படி பார்த்துக்கோங்க ஸோ டூப்ளிகேட்னு சொல்லும்போது என்ன பண்ணால் போதும் ஸோ கொடுத்துக்க நம்பர்ஸ் அப்படியே ஸ்கொயர் பண்ணால் போதும் ஸோ டூ இன்டூ டூ ஃபோர் செவன் டூ செவன் ஃபார்ட்டி நைன் ஸோ ஆன்சர் வந்து ஃபோர் இஸ் டூ ஃபார்ட்டி நைன் புரிஞ்சு போச்சா ஸோ இதே மாதிரி சப் டூப்ளிகேட் இருக்குது ட்ரிப்ளிகேட் இருக்குது சப் டூப்ளிகேட் இருக்குது அதெல்லாம் எப்படி சால்வ் பண்ணும் அப்படிங்கிறத நம்ம சேனலில் பேசி பார்த்துக்கோங்க சரியா ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்கள் அப்படியே

அடுத்து நைன்டி எயித்து கொஷின் பார்க்கலாம் ஸோ மல்டிப்ளை ஏஸ் க்யூ ப்ளஸ் பி கியூப் பை ஏ ஸ்கொயர் ப்ளஸ் டூ ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் பை ஏ மைனஸ் பி சரியா ஸோ சால்வ் பண்ண போகிறோம் ரொம்ப ஈஸியான கொஷின் தான் இது சரி ரொம்ப கஷ்டப்பட அவசியம் இல்லை ரொம்ப ஈஸியான கொஷின் சரியாக பார்க்கலாமா சரி பாருங்கள் இப்போ ஏ க்யூப் ப்ளஸ் பி கியூப் இருக்கு அதை நான் ஃபார்ம் மாற்ற போகிறோம் ஏ க்யூ ப்ளஸ் பிக்யூப் ஃபார்ம் தெரிஞ்சுக்கணும் என்ன ஃபார்ம் பார்த்துக்கிட்டிங்கன்னா இங்கே எழுதுகிறேன் ஸோ ஏ ப்ளஸ் பி சரியா ஸோ ஏ ப்ளஸ் பி இன் டூ ஏ ஸ்கொயர் மைனஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர் சரியா ஃபார்முலா ஸோ கீழே என்ன இருக்குது ஏ ஸ்கொயர் ப்ளஸ் டூ ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர்ன்றிருக்கு இது இது எது கூட ஃபார்முலா ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா கரெக்டா ஏ ப்ளஸ் பி இந்த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா ஓகேவா அப்போது ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர்னு போடாமல் என்ன பண்ணிக்கலாம் பிரிச்சு எழுதிக்கலாமா ஸோ ஏ ப்ளஸ் பி இன் டூ ஏ ப்ளஸ் போட்டுக்கலாமா போட்டுக்கலாம் சரியா ஸோ அடுத்து என்ன கொடுத்துருக்கலாம் பாருங்கள் பை ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர்னு கொடுத்துருக்காங்க ஸோ ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்ம்லாம் என்ன ஏ ப்ளஸ் பி இன்டூ ஏ மைனஸ் பி அதையும் போட்டுக்கலாமா இன்டூ ஏ ப்ளஸ் பி இன்டூ ஏ மைனஸ் பி போட்டாச்சு ஸோ டிவைட் பை கீழே இருக்குது ஏ மைனஸ் பின் இருக்குது அப்படியே ஏ மைனஸ் பி போட்டுக்கலாம் ஏ மைனஸ்பி போட்டாச்சு இனிமேல் கட் பண்ணி கண்டிக்க போகிறோம் ஸோ கட் பண்ணலாமா என்ன இருக்குது ஏ மைனஸ் பியும் ஏ மைனஸ்பியும் கட் பண்ணிக்கலாம் அடுத்து ஏ ப்ளஸ் பியும் ஏ ப்ளஸ்பியும் கட் பண்ணிக்கலாம் இந்த ஏ ப்ளஸ் பியும் இந்த ஏ பிஸும் கட் பண்ணிக்கலாம் ஸோ பாக்கி என்னது இந்த ஏ ஸ்கொயர் மைனஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர் ஃபார்ம்லாம் பாக்கி மட்டும் இருக்கும் அதான் உங்களுக்கான ஆன்சர் கொடுத்துருக்குது அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ண போகிறீங்க ஃபார்ம்லாம் பிரிச்சு எழுத போகிறீங்க எப்பவுமே இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கொடுத்தாங்கன்னா அல்ஜிபா பொறுத்தவரை முடிஞ்ச அளவுக்கு பிரித்து எழுதணும் முடிஞ்ச அளவுக்கு பிரித்து எழுதி அதுக்கப்புறம் இருக்கிறதெல்லாம் கட் பண்ணிட்டீங்கன்னா காமன் டேர்ம்ஸ் கட் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிரும் சரியா ஸோ இது ரொம்ப சிம்பிள் தானே யோசிச்சு பாருங்கள் அப்படியே எழுதியிருக்கோம் கட் பண்ணிட்டோம் ஆன்சர் கிடச்சி போச்சு நம்ம ஏ க்யூ ப்ளஸ் பிக்யூ ஃபாலோ தெரிஞ்சுக்கணும் தெரியாட்டி கஷ்டம் மாட்டிக்கிட்டு தெரிஞ்சால் ஈஸி சரியா ஓகே அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் நைன்டி நைன்த்து கொஷின் பை செல்லிங் ஃபைவ் ஆர்டிக்கிள் ஏ மேன் த காஸ்ட் வைஸ் ஆஃப் ஒன் ஆர்டிக்கில் ஹிஸ் கெயின் பர்சன்டேஜ் இஸ் டேஷ் யார் யாரெல்லாம் நம்ம சேனலில் ரெகுலராக ஃபாலோ பண்ணிருக்கீங்களோ அதில் நமக்கு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்படிங்கிற டாபிக் பார்த்துருப்பீங்க சரியா அது நீங்கள் பார்த்துருந்திங்கன்னா தயவு செஞ்சு அதற்கான அந்த மாடலை பார்த்துருந்திங்கன்னா இந்த கொஸ்டினுக்கு ஆன்சரை இந்த வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு செஞ்சு என்ன பண்ணுங்கள் நம்ம கமெண்ட்ஸில் போடுங்க சரியா ஏன் அப்படின்னா அங்கே பார்த்த கொஸ்டினுக்கும் இங்கே பார்த்த கொஸ்டினும் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது அதே ஃபார்மில் பண்ண தப்பாக போயிடும் சரியா ஸோ என்ன டிஃப்ரென்ஸுன்னு பாருங்கள் நான் அங்கே சொல்லி கொடுத்தல ஈக்குவலுங்கிற வேர்டு கொடுத்துருப்பாங்க சரியா செலிம்பேஸ் ஃபார்ட்டி ஃபைவ் ஆர்டிக்கல் இஸ் ஈக்குவல் டு கெயின் ஆஃப் அப்படி கொடுத்துருப்பாங்க இந்த கொஸ்டினில் அந்த ஈக்குவல்டுங்கிற வேர்டு வரலை ஈக்குவல்டுங்கிற வேர்டு வந்து வரலை பட் அதே ஃபார்மில் பண்ணால் தப்பாக போயிடும் சரி எப்படி பண்ணலான்னு சொல்கிறேன் கொஸ்ட் கொஸ்டினு புரிஞ்சுக்கோங்க அஞ்சு ஆர்டிக்கிளை நீங்கள் சேல்ஸ் பண்ணும்போது ஒரு மனுஷன் என்ன பண்ணுறான் ஒரு ஆர்டிக்கிளை காஸ்ட் ப்ரைஸை கெயின் பண்ணுறான் கரெக்டாக அப்போ எப்படி எடுத்துக்கலாம் எப்படி எடுத்துக்கலாம் நல்லா யோசித்து பாருங்கள் ஸோ காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் சிக்ஸ் ஆர்டிக்கிள் சரியா ஸோ ஆறு ஆர்டிக்கிளுடைய காஸ்ட் பைஸ் வந்து எப்படி இருக்கான் அஞ்சு ஆர்டிக்கிள்க்க செல்லிங் ப்ரைஸுக்கு ஈக்குவலாக இருக்கான் புரிஞ்சு போச்சா ஆறு ஆர்ட்டிகி காஸ்ட் ப்ரைஸ் வந்து ஏன்னா ஒன்று தான் கொடுத்துருக்கான் ஸோ ஃபைவ் பர்சன்ட் சிக்ஸு ஸோ ஆறு கா காஸ்ட் பேஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா எப்படி இருக்கான் செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் அஞ்சு ஆர்ட்டிக்கலுக்கு ஈக்குவலாக இருக்கான் ஓகேவா இனியும் பழைய மாடல் சரியா என்ன பண்ணிக்கலாம் இங்கே காஸ்ட் ப்ரைஸ் குவான்டிட்டி இங்கே செல்லிங் ப்ரைஸ் குவாண்டிட்டி மாற்றி போட்டுக்கலாம் ஸோ இது செல்லிங் ப்ரைஸாக இருக்கும் இது காஸ்ட் இருக்கும் நம்ம ஃபார்ம்லாம் என்ன ப்ராஃபிட் பர்சன்டேஜுக்கு ஃபார்ம் என்ன ரெண்டு மைனஸ் போடலாமா ஸோ என்ன வரும் சிக்ஸ் மைனஸ் ஃபைவ் ஃபோர் சாரி சிக்ஸ் மைனஸ் ஃபைவ் ஒன்று ஒன் பை சிபி சிபி என்ன ஃபைவ் ஸோ போடுங்க இன் டூ ஹண்ட்ரட் கட் பண்ண ஆன்சர் கட் பண்ண என்ன வரும் உங்களுக்கு டுவெண்ட்டி டுவெண்டி பர்ன்டேஜாக உங்களுக்கான ஆன்சர் இருக்கும் சரி புரிஞ்சா புரிஞ்சா புரியலையா திருப்பி நான் சொல்ல பாருங்கள் ஸோ காஸ்ட் ப்ரைஸ் வந்து நமக்கு தெரியாது ஆனால் என்ன கொடுத்துட்டாங்க ஒன் ஆர்டிகிள் கெயின் ஆகு கொடுத்துட்டாங்க அப்போ என்ன பண்ணிக்கலாம் அஞ்சு ஆர்டிக்கிள் ப்ளஸ் ஒன்று ஸோ சிக்ஸ் ஆர்ட்டிகிள் அப்போது காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் சிக்ஸ் ஆர்ட்டிக்கிள் இஸ் ஈக்குவல் இது இது என்ன ஆர்டிக்கல் சரியா குவான்டிட்டி சரியாக காஸ்ட் பைஸ் ஆஃப் குவான்டிட்டி இஸ் ஈக்குவல் டு செல்லிங் பைஸ் ஆஃப் என்ன ஃபைவ் குவான்டிட்டி இது குவான்டிட்டி எப்பவுமே சம் செய்யும்போது குவான்டிட்டியில் பண்ண மாட்டோம் அமௌண்ட்டில் தான் பண்ணுவோம் ஸோ அமௌண்ட்டை கன்வெர்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஷார்ட்கட்டு அப்படி கிராஸில் மாற்றி போடுவீங்க ஸோ இது என்ன இது வந்து சிபி இருந்து என்ன செல்லிங் பைஸாக மாறி போயிடும் இது வந்து காஸ்ட் பைஸாக மாறி போயிடும் அதுக்கு ஒரு ஃபார்ம்லாம் என்ன ப்ராஃபிட் பர்சன்ஸ் ஈக்குவல் டு ப்ராஃபிட் பைஸ் சிபின்னு போடுவோம் ஸோ ப்ராஃபிட் ஃபார்ம்லாம் என்ன என்ன ஃபார்ம்லாம் எஸ்பி மினஸ் சிபி ஸோ சிக்ஸ் மைனஸ் ஃபைவ் வந்து ஒன்று சிபி ஃபார்ம்லாம் என்ன வேல்யூ என்ன ஃபைவ் சரியா ஸோ ஃபைவ் போட்டுக்கலாம் இன் டூ ஹண்ட்ரட் கட் பண்ணால் ஆன்சர் கிடச்சிடும் ஸோ டுவெண்ட்டி பர்சன்ட் உங்களுக்கான ஆன்சர் சரியா ஸோ பழைய வீடியோஸ்லாம் பார்க்காட்டி கண்டிப்பாக புதுசு மாதிரி இருக்கும் மாதிரி இருக்கும் அதான் விஷயம் சரியா அங்கே நான் சொல்லி கொடுத்தனால ரெகுலராக ஃபாலோ பண்ணிவிட்டு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஸோ ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்க ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் லாஸ்ட் கொஸ்டின் ஹண்ட்ரத் கொஸ்டின் சம் ஆஃப் அ நம்பர் அண்ட் இட்ஸ் வெசிபோக்கல் இஸ் சிக்ஸ்டி ஃபைவ் பை எயிட் தென் ஃபைன் த நம்பர்னு கொடுக்குறாங்க சரியா ஸோ பார்க்கலாமா இது வந்து நீங்கள் சாய்ஸ்லேந்தே போய்க்கலாம் சாய்ஸ்ந்தே போகலாம் அல்லது நீ இக்குவேஷன் ஃபேம் மாதிரி இருக்கும் எச் ப்ளஸ் ஒன் பை எச் சீக்குவல் டூன்னு போட்டு இது பெருசாக போகும் இந்த குவார்ட் இக்குயஷன் யூஸ் போகிற மாதிரி இருக்கும் அப்படி போகாமல் நமக்கு என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒரு நம்பரு அந்த நம்பருக்கு ரசிப்போக்கல் சரியா இப்போ எச்னால் அதுக்கு ரசிப்போக்கு எப்படி இருக்கும் ஒன் பை எச்ன்னு இருக்கும் அது மாதிரி தெரிஞ்சால் போதும் ஒரு நம்பர் எட்ஸ்னா அதற்கு தலைகள் எப்படி இருக்கும் ஒன் பை எட்ஸ் இருக்கும் அது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க ரெண்டையும் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க சம் பண்ண போகிறீங்க சம் பண்ணியாச்சும் என்ன கிடைக்கணும் சிக்ஸ்டி ஃபைவ் பை எயிட்டு கிடைக்கணும் சரியா ஸோ ட்ரை பண்ணிக்கலாம் ஸோ ட்ரை பண்ணுறது ரொம்ப ஷார்ட்கட்னா பார்த்தீங்கன்னா இல்லை கீழே எயிட் இருக்கா ஸோ கண்டிப்பாக ஆன்ஸ் எயிட் தான் இருக்க போகுது சரியா ஸோ ஏன்னு சொல்லு அப்படின்னா அந்த எயிட் எடுத்துக்கோங்க ஸோ எயிட்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு ரசிப்பகு என்ன ஒன் பை எயிட் தானே ஃபோர் செக் பண்ணிக்கலாமா எயிட் இன்டு எய்ட்டு சிக்ஸ்ட்டி ஃபோர் ப்ளஸ் ஒன் சிக்ஸ்டி ஃபைவ் சிக்ஸ்டி ஃபைவ் எயிட்டு முடிஞ்சு போச்சா அதான் சொன்னேன் கீழே எயிட் இருக்கிறதுனால கண்டிப்பாக ஆன்சர் தான் வரும் உங்களுக்கு எயிட் வரதுக்கு வாய்ப்புகள் அதிகம் அதையும் ரசீவர்கள் கொடுத்தனால சொல்கிறேன் வேறமான மாதிரி போயிடும் ரசீவர்கள் கொடுத்துருக்கனால ஸோ கொடுத்துருக்க வேல்யூவில் கீழே எயிட் இருக்குது உங்களுக்கு ஆன்சரில் கண்டிப்பாக எயிட் தான் வரணும் ஏன்னா எயிட் ப்ளஸ் ஒன் பை எயிட் போட்டால் மட்டும்தான் கீழே எயிட் வர முடியும் இல்லை வராதில்ல சரி ஸோ கண்டிப்பாக ப்ரீவியஸ கொஸ்டின் எல்லா வாரமும் ஒன்று அப்லோட் பண்ணிடுவேன் எல்லாமே பாருங்கள் கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப ஹெல்ப் இருக்கும் ஏதாச்சும் சஜஷன்ஸ் இருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் தெரிவிங்க அல்லது மெயில் பண்ணுங்கள் அல்லது டெலிகிராம் பண்ணுங்கள் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அதை ரிட்டியோ பண்ணிக்கலாம் பட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஸோ போடுற வீடியோ கண்ணெண்டு நாலுக்கு பார்க்கட்டும் யாராச்சும் அதை பெனிஃபிட் ஆகி ஒரு ஜாப் வாங்குறதுக்கு ரொம்ப இருக்கும் ஸோ இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள் பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மகம் ஷேர் பண்ணுங்கள் ஸோ அடுத்த வாரம் இன்னொரு கொஸ்மேல பார்க்கலாம் தேங்க்யூ ஸோ மச்